ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுளில் நம்ம இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கைன்மாஸ்டர்ல வச்சு எடிட் பண்ணி அதை நம்ம எப்படி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணணும்னா நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதுக்கு மாதிரி எந்தெந்த சேனல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணலான்னு தான் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூடியூப்ல போயிட்டு டீப் மீனிங் இமேஜஸ் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணணும் கீழே பாருங்க, நிறைய வீடியோஸ் வரும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இமேஜஸ் மட்டுமே இவங்க வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா யூடியூப் மியூசிக் எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இவங்க எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க, அந்த இமேஜை பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அவங்க அந்த இமேஜில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இமேஜே கொஞ்சம் டீப்பாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே புரியும் இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொல்ல வர விஷயத்த இந்த இமேஜ் மூலமா கன்வெர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இவங்க எங்க இருக்கு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது மாதிரி பாருங்க, கீழே இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு வீடியோஸ் மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ற பாருங்க, இந்த சேனல் நேம் பாருங்க, இன்ஃபினிட்டி சக்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ டாபிக் பாருங்க, 50 பிக்சர் மோர் பவர்ஃபுல் தென் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து 50 பிக்சர் இருக்கு, நாங்க வாட்டியால் எதுவுமே சொல்லல, பட் நீங்க இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் டீப் மீனிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ ஃபேஸ்புக் வந்து நம்ம டைமை வந்து நிறைய சாப்பிடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த சேனலுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், மின்ன என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சேனலை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தோம்னா பாப்புரை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு மூணு வீடியோஸ் போட்டிருக்காங்க, 6.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, அடுத்து 5.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, அடுத்து 4.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, அடுத்து 2.9. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இவங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தாட்டில் போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எதுவுமே பண்ணலை, இந்த இமேஜஸ் மட்டுமே எடுத்து பேரோல மியூசிக் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது எதனா பிரச்சனை வருமானத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ திரும்பவும் நான் அந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், 119 வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த சேனலில், 61,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, 21 மில்லியன் வியூஸ் போயிருக்கு இவங்களுக்கு. ஒரு 119 வீடியோஸ்க்கு 21 மில்லியன்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ வியூஸ் போகுது இதில். ஓகே, திரும்பவும் நம்ம பேக் போயிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், செகண்டாக இருக்கிற இந்த வீடியோஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டாப் 50 மோட்டிவேஷனல் பிக்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேனல் நேமே பாருங்கள், சக்ஸஸ் மோட்டிவேஷனல் பிக்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பாருங்கள், 100,000 மேலே இருக்காங்க, 110 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க, பட் 26 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ நம்ம அதிலே பார்த்தோம், 120 வீடியோஸ்க்கு 21 போயிருந்துச்சு, பட் இங்கே 110 வீடியோஸ்க்கு 26 போயிருக்கு. ஸோ இதோட பாப்புலர்ன்றது இன்னும் இருந்துதான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், இவங்க என்ன மாதிரிலாம் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நான் வீடியோ மியூசிக் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு இமேஜஸும் எதனா ஒரு மீனிங்கை வந்து உங்களுக்கு புரிய வச்சுனே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்துருக்கோம், பட் இந்த இமேஜஸ்லாம் எடுத்து ஒரு கண்டென்ட்டாக மாத்துறன்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அதுவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேஷனலாக போடுறாங்க, பட் இது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல, பட் இவங்க எல்லாருமே போட்டுன்னு இருக்காங்க. 100,000 மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பட் இதில் இவங்க என்ன பிரச்சனை படுதுன்றது நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் சர்ச் பார்க்க போயிட்டேன். இந்த இடத்துல மூணாவது இன்னொரு வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோஸ்லையும் இதே மாதிரி தான் இவங்க போட்டிருக்காங்க, டீப் மீனிங் இமேஜஸ்னு சொல்லிட்டு இந்த சேனலில். இந்த சேனலில் இதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 743 பேர் தான் சப்ஸ்கிரைபரே இருக்காங்க, பட் 68 வீடியோஸ் கிட்ட போட்டாங்க, 175,000 கிட்ட வியூஸும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோஸில் போடலாமான்னு சொல்லிட்டு சில பேருக்கு புரியுது. ஒரு 100 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நம்ம வீடியோவே ஒரு 100 பேர் பார்க்குறோம்னா, ஏன்னா ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க தோணும், அவங்க செயலில் இறங்கி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இந்த சேனல் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் மட்டும் போடாமல் உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ நீங்கள் அந்த விஷயத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூணு சேனல் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எந்த சேனல் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா இவங்க டேக் கொடுத்துருக்காங்க, மற்றபடி பார்த்தோம்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இவங்க யூஸ் பண்ணுற எல்லா இமேஜஸுமே காப்பிரைட் இருக்கிற இமேஜஸ் தான். அந்த இமேஜஸை இவங்க யூஸ் பண்ணும்போது இவங்க ஒரிஜினல் ஓனருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தா ஓகே, பட் இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இதனால் இந்த சேனலுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டோம்னா, காப்பிரைட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இமேஜஸ் ஓனர்ஸ் யாருனா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் தர வாய்ப்பு இருக்குது. இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி காப்பிரைட் இஷ்யூஸ் யாருமே தரமாட்டாங்க, ஏன்னா வீடியோஸ் அண்ட் மியூசிக்ஸ் மட்டும்தான் அதிகமான காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துருக்கு. இமேஜுக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் கொஞ்சம் ரேராக தான் எப்பயுமே வரும். ஸோ இந்த சேனலில் பார்த்தோம்னா இவங்க காப்பிரைட் ஓனருக்கு எந்த கிரெடிட்டுமே கொடுக்கல, இதனால் இவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸில் பார்த்தோம்னா டிஸ்க்ளைமரில் பாருங்கள், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வந்து நான் காப்பிரைட் ஓனருக்கு தான் சொந்தமானது, ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதனா பிரச்சனைனா இந்த இமேஜ் யூஸ் பண்ணதால் உங்களுக்கு எதனா நஷ்டம் வருமானு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீக்கிறேன், என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு மெயில் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுவும் ஒரு வகையான ப்ராப்பரான வழி தான். நீங்கள் வந்து கூகுளில் இருக்கிற எந்த இமேஜஸ் வேணால் எடுத்து போடுங்க, எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஓனர்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் பண்ணார்னா நீங்கள் அந்த வீடியோ டிலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சம்டைம்ஸ் அவங்க காப்பீட் இஷ்யூ அடிச்சிருவாங்க, அப்படி அடிக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தான் முன்னாடி நம்ம இன்டிமேஷன் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி கிரெடிட் மட்டும் கொடுக்காம நீங்கள் டிஸ்க்ளைமரும் ஆட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போய் பாருங்க, காப்பிரைட் டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா அது வந்து ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் இயங்குது. அதாவது மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டுமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து இவங்க ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான் யூஸ் பண்றது, அதனால இது வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஃபர்ஸ்டா கொடுத்துருப்போம் அந்த டிஸ்க்ளைமர், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். பட் இவங்க வந்து ஃபேர் யூஸ் பாலிசின்றத ஒன்றும் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃபேர் யூஸ் பாலிசி எங்க நீங்க மென்ஷன் பண்ணணும், அது மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் கிரெடிட் கொடுத்தாலும் டிஸ்க்ளைமர் கொடுத்தாலும் இந்த காப்பிரைட் டிஸ்க்ளைமர் சொல்ற அந்த ஃபேர் யூஸ் பாலிசியோட ரூல்ஸை நீங்க கண்டிப்பா நீங்க டிஸ்க்ளைமர்ல ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது தான் உங்க சேனல் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் சேனல் மாதிரி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு வீடியோஸ் எடுத்துருக்கோம், அந்த வீடியோஸ்ல போய் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டேக் கொடுத்துருக்காங்க, அது கீழே பார்த்தா இது மோட்டிவேஷனல் சேனல் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தோம்னா அந்த செகண்ட் சேனல் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீடியோவோட இமேஜஸ்க்கு நாங்கள் சொந்தம் கொண்டாட மாட்டோம், இதுக்கு யார் ஓனரோ அவங்க வந்து நீங்கள் காப்பிரைட் இஷ்யூஸ் தரோம்னா எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓனர்ஸ் யாரும் வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட அடிச்சிருவாங்க. அது வந்து அந்த காப்பிரைட் ஓனருடைய விருப்பம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற எந்த ஒரு வீடியோஸும் ரெஸ்பெக்டட் ஓனருக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்லையும் இவங்க அந்த ஃபேர் யூஸ் பாலிசின்ற அந்த ரூல்ஸ் இவங்க வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணீங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீப் மீனிங் இமேஜஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எதனா ஒரு செயல் எடுத்து நீங்கள் வந்து அது ப்ராப்பராக நீங்கள் வீடியோவை மேக் பண்ணீங்கன்னா, அதாவது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை நான் மக்களிடையே கன்வே பண்ண போகிறேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பட் இதுக்கான ப்ராப்பரான நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு காப்பிரைட் டிஸ்க்ளைமர், ஒரு கிரெடிட் கொடுத்துட்டிங்கன்னா இதுவே போதும். மோஸ்ட்லி இந்த காப்பிரைட் ஓனரும் பார்த்தாலும் அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 100% காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டு நான் முந்தைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பிக்சர்பே இல்லைனா pixel.com இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த திங்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான இது கொடுத்துடும். பட் நமக்கு தேவையான கரெக்டான அந்த இமேஜஸ் வந்து இந்த pixel.com கிடைக்காது, எந்த ஒரு நான் காப்பிரைட் வெப்சைட்லையும் நம்மளுக்கு கிடைக்காது, அது வந்து கூகுளில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டானது அந்த கூகுளில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நீங்கள் கூகுளிலேருந்து எடுக்கிற அந்த இமேஜஸ்க்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் இப்போ நான் சொன்னேன், ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி யூடியூப்பில் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக குரோமில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளே ஸ்டோரில் போயிடுங்க. பிளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சர்ச் மேன் சொல்லி டைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இந்த இடத்துல சர்ச் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க புதுசாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும், இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சர்ச் பார்ல டீப் மீனிங் இமேஜஸ் வித்தவுட் வாட்டர் மார்க்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த வாட்டர் மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இமேஜஸில் வந்து வாட்டர் மார்க் இல்லைனா மோஸ்ட்லி உங்களுக்கு யாருமே காப்பிரைட் இஷ்யூஸ் தர மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஒரு இமேஜஸ் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டோடைய லோகோ கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த வெப்சைட்டோட நேமே அங்கே வாட்டர் மார்க்கை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வாட்டர் மார்க் லோகோ இருக்கிற அந்த இமேஜஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அது இல்லாத இமேஜஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஒரு வாட்டர் மார்க் மாதிரி அந்த .com கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இமேஜஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது அதை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் சென்டராக இருக்கும் பாருங்கள், ஒரு சில வீடியோஸில் பார்த்தோம்னா சென்டராக கொடுத்துருப்பாங்க, அப்படி சென்டராக இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது, எப்படி இருந்தாலும் அதை காட்டி கொடுத்துரும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் ரேராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி இமேஜஸை யூஸ் பண்ண வேணான்றத சொல்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோஸை மேக் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு வாட்டர் மார்க்கெல்லாம் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சென்டராக இருக்கிற அந்த வாட்டர் மார்க் அந்த இமேஜஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மீதி இருக்கிற இமேஜஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள், இது பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த இமேஜஸ் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண இமேஜஸ் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு வீடியோஸ்க்கு வந்து ஒரு 20 இமேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த வீடியோக்கு வேறு ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கைன்மாஸ்டரில் வச்சு நம்ம எடிட் பண்ணணும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க தான் நீங்கள் ஃபிலிமாரில் எடிட் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இமேஜ் சர்ச் மேலேருந்து வெளியே போயிட்டு நான் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். மேலே இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். நமக்கு தேவையான நேம் இங்கே டைப் பண்ணுறேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 6:9 கிளிக் பண்ணிட்டு கீழே இருந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்தோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே அந்த இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு மீடியா ஃபைலை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் இந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள், இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா இமேஜஸும் இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பிக்சரை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ டூரேஷன் வேணும்னு நீங்கள் செட் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்னா
உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வேணும் நீங்கள் அந்த லேயருக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் அடுத்துக்கிற லேயருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 செகண்ட் இருக்குன்னா இதை நீங்கள் ஒரு 10 செகண்டோ இல்லை 5 செகண்டோ இல்லை 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேணும்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்க்கணும்னா பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தோம்னா ஒரு 5 செகண்டுக்கு மேலே ஒரு இமேஜஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வியூவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்க்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபில்டர் வேணா கூட இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வேறு மாத்திரம் நினச்சா கூட நீங்கள் அதுக்கு ஃபில்டர் கொடுத்துக்கலாம். அந்த இமேஜோட ஃபில்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு எதுவுமே தேவையான மேலே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக இது பழைய செய்திக்கு போயிடும். அடுத்து இங்கே பாருங்கள் பேன் அண்ட் ஜூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை பேன் அண்ட் ஜூமை கிளிக் பண்ணி நிற்கணும். நீங்கள் வந்து இந்த இமேஜோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இமேஜை நான் ஜூம் பண்ணுறேன் இல்லை ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வாட்டர் மார்க் இல்லாத இமேஜஸ் கொண்டு வர சொல்லியிருந்தா. ஸோ இந்த இமேஜஸ்ல எந்த வாட்டர் மார்க்கும் இல்லை. ஸோ அதனால் இதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஈக்குவல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தோம்னா நம்ம ரீசைஸ் பண்ணியாச்சு. இல்லை இந்த இமேஜஸ் வந்து எனக்கு ஜூம்ல இருந்து ஜூம் அவுட் ஆகி வரணுன்ற மாதிரி நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேனல் ஜூமை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஈக்குவல்ட்ட கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள், அழகாக ஜூம் இன் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பேனல் ஜூமை யூஸ் பண்ணி இந்த லேயரை வந்து நீங்கள் ஜூம் அவுட்ல இருந்து ஜூம் இன் ஆக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயருக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சென்டரில் இந்த இடத்துல டிரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் நான் வந்து டிஃப்ரெண்ட் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிரான்சிஷன் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா நிறைய டிரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர இன்னும் நிறைய வேணும்னா மேலே பாருங்கள் ஷாப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ஆசெட் வேணுமோ நீங்கள் அந்த ஆசெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நிறைய ஆசெட் கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்சிஷன் பார்த்தோம்னா 3D பாக்ஸ் மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த டிரான்சிஷன் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. நான் வந்து அதில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அந்த 3D டிரான்சிஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த 3D பவுன்சி பாக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு எப்படி இது பவுன்ஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து ஒவ்வொரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் கனெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு டிரான்சேஷன் கூட நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போ உங்களுக்கு லேயரை வச்சாச்சு. அந்த லேயருக்கான டிரான்சேஷன் பேன் அண்ட் ஜூம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மியூசிக் ஆட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மியூசிக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ மியூசிக் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ யூடியூப்ல யூடியூப் ஆடியோ லைப்ரரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா pixabay.com எடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் காப்பிரைட் இல்லாத மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோல்டரில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ லேயரில் காப்பிரைட் இல்லாத அந்த மியூசிக் கொண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் 1080 இருக்குது, 30 வச்சுக்கோங்க. கீழே பிட்ரேட் பார்த்தோம்னா 12 and 18 நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி 18 தான் வச்சு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எது வேணுமோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். எப்படி நம்ம யூடியூப்ல ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். எப்படி நீங்கள் பர்ஃபெக்டான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணால் நமக்கு மானிட்டைஸ் ஆகுமா? ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி மேக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதில், நீங்கள் இந்த மாதிரி தான் மேக் பண்ணி போடணும். பட் மானிட்டைசேஷன் எப்படி எனேபிள் ஆகும்? உங்களுக்கு கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கணும், உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும், உங்களுக்கு ரீயூஸ்டு பிரச்சனை வராமல் இருக்கணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரீயூஸ்டு தான். அதாவது இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு இமேஜஸை டவுன்லோட் பண்ணீங்க, அந்த இமேஜஸை வச்சு எடிட் பண்ணீங்க, அதுக்கான காப்பிரைட் மியூசிக் எடுத்து போட்டீங்க, அதை எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த இமேஜஸ் உங்களுக்கு கிடையாது, அந்த மியூசிக்கும் உங்களுக்கு கிடையாது. எடிட் பண்ணிங்க, அதை எடுத்து அப்லோட் பண்ணிங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் உங்களுடைய இன்புட் என்ன, நீங்கள் இதில் கொடுக்குற அந்த எஜுகேஷனல் வேல்யூ என்ன? இப்படி உங்களுடைய இன்புட் அண்ட் எஜுகேஷன் வேல்யூ இல்லாமல் உங்களுக்கு எப்படி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி தருவாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்தாதான் இது வந்து உங்களுடைய ஓன் வீடியோஸாக மாறும். அப்படி உங்களுடைய ஓன் வீடியோஸாக மாறிச்சுன்னா உங்களுக்கு ரீயூஸ்டுன்ற பிரச்சனை வராது, காப்பிரைட் பிரச்சனை வராதுன்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். பட் நீங்கள் ரீயூஸ்டுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். எல்லாருமே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை மட்டுமே பற்றி பேசுவாங்க, பட் ரீயூஸரை பற்றி பேச மாட்டாங்க. இப்படி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூஸ் பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த விஷயத்தை வேணால் எந்த டாபிக் வேணால் எடுத்து நீங்கள் மக்களிடையே உங்களுடைய கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் இமேஜஸை தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி வாட்டர் மார்க்கில் அந்த இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ண சொன்னேன். பட் நீங்கள் ரீயூஸ்லேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ஆகணும். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.